இந்த வீடியோவில் கஸ்டம் கர்சர் ப்ராப்பர்ட்டி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் வந்து சி ட்ரைவில் போங்க சி ட்ரைவில் சர்ச் பாரில் ஆஸ்டிக் டாட் ஐசிஓ அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐக்கான்ஸ் டிஸ்பிளே ஆகும் ஓகே அதை நீங்கள் காப்பி பண்ணி இன்னும் உங்களோட ஃபோல்டரில் சேவ் பண்ணிக்கலாம் ஓகே அப்படிதான் என்னோடய ஃபோல்டரில் சிஓர் நேமில் ஐக்கான் வந்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன் என்னோட டைமென்ஷன் வந்து சிக்ஸ்டீன் இன்டூ சிக்ஸ்டீன் ஓகே அதாவது இமேஜ் கூட கொடுத்துக்கலாம் இல்லை ஜிஐஎஃப் கூட கொடுத்துக்கலாம் ஓகே எந்த கேர்சர் வேணாலும் கொடுத்துக்கலாம் ஆனால் அதை டைமென்ஷன் வந்து தேர்ட்டி டூ டூ தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிஸ் தான் இருக்கணும் ஓகே இப்போ இந்த இமேஜ் பாருங்கள் எனக்கு டைமென்ஷன் வந்து ஃபைவ் ஒன் டூ இன்டூ ஃபைவ் ஒன் டூ இருக்குது அதாவது இது வந்து சப்போர்ட் ஆகாது யூஆர்எல் வேல்யூவில் ஓகே டைமென்ஷன் வந்து அது என்ன வேணால் இருக்கட்டும் ஓகே கேசராக இருக்கட்டும் இமேஜாக இருக்கட்டும் ஓகே ஆனால் அதோட டைமென்ஷன் வந்து தேர்ட்டி சிக்ஸ் தான் இருக்கணும் ஓகே நோட் பண்ணிக்கோங்க இல்லாட்டியும் வராது நமக்கு இந்த இடத்துல யூஆர்எல் அப்படின்னு யூஸ் பண்ணி என்னோட நேம் டாட் ஐசிஓ ஓகே அக்கமா ஆட்டோன்னு கொடுத்துக்கிறேன் சப்போஸ் எனக்கு இது வந்து சப்போர்ட் ஆகலை என்னோடய ஐகான் வந்து டிஸ் டிஸ்பிளே ஆக ஆகலைன்னா பை சான்ஸ் எனக்கு ஆட்டோ டிஸ்ப்ளே ஆகட்டும்னு நான் அடிஷ்னலாக கொடுத்துக்கிறேன் நான் ஓகே இது சேவ் பண்ணிக்கலாம் இப்போ என்னோடய வெபேஜை ரீப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன் ஓகே என்னோடய மவுஸ் பாயிண்ட் ரூவெல்லாம் கொண்டு போகிறேன் ஓகே நான் என்ன சூஸ் பண்ணோன்னா அந்த கர்சர் வந்து எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு ஓகே இதே மாதிரி உங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அது வந்து சூஸ் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கலாம் ஆனால் அதோடய டைமென்ஷன் வந்து தேர்ட்டி சிக்ஸ் தான் இருக்கணும் இமேஜுக்குற போட்டுக்கோங்க ஆனால் டைமென்ஷன் வந்து கம்மியாக இருக்கணும் தேர்ட்டி சிக்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் இது ஒர்க் ஆகும் இல்லாட்டி ஒர்க் ஆகுது ஓகே